ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி. நம்ம இன்னைக்கு எக்ஸாம் டேல பார்க்க போறது என்னன்னா, டீசல் லிட்டருக்கு ₹5 குறைக்க லாரி உரிமையாளர்கள் எதிர்பார்ப்பு அப்படின்னு நியூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பத்தி தான் ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம டீசல் மீதான வரியை வந்து லிட்டருக்கு ₹5 தமிழக அரசு குறைக்க வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சமமேனை மாநில தலைவர் வந்து குமாரசாமி அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக தேர்தல் வாக்குறுதியில வந்து கூறியபடி பெட்ரோல் மீதான வரி வந்து லிட்டருக்கு ₹3 குறைத்தப்பட்டுள்ளது, அதே மாதிரி டீசல் குறைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை குறித்து முதல்வர் அவர்கிட்ட வந்து இருமுறை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டை வந்து காட்டி நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வெளி மாநிலங்களுக்கு 50% லாரிகள் வந்து அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே நம்ம அதிக அளவுல இயக்கப்படுகின்றன. மாதம் 10,000 கிலோமீட்டர் ஓடிய லாரி தற்போது வெறுமே வந்து 6,000 கிலோமீட்டர் மட்டுமே இயக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டீசல் விலை லிட்டர் வந்து 94.39 உள்ளது. சோ டீசல் மீதான வரியை வந்து லிட்டருக்கு ₹5 குறைக்க வந்து முதல் வழிவகுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதன் காரணமா வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்துல வந்து கோபி அருகே கரட்டடி பாளையத்துல வந்து டீசல் விலை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 2 நாளாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் தொடர்ந்து வந்து என்ன பார்க்க போறோம், ஏன் வந்து குறைக்க மாட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம டீசலுக்கு விலை குறைப்பு செய்யாதது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்கு நிதி அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. பெட்ரோலை போன்று டீசலுக்கும் விலையை வந்து குறைக்காதது ஏன் என்பதற்கு நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்கன்னா, சட்டப்பேரவையில் திருத்திய நிதிநிலை மற்றும் நம்ம வேளாண்மை நிதிநிலை அறிக்கை வந்து செவ்வாய்க்கிழமை நடந்த விவாதத்துல வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து அதிமுக உறுப்பினர் ராஜன் வந்து செல்லப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போது பெட்ரோலை வந்து போன்று டீசலுக்கும் விலை குறைக்க செய்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம பழனிவேல் தியாகராஜன் அளித்த பதில் என்னன்னா, நம்ம தமிழகத்துல வந்து பெட்ரோல் டீசல் பயன்பாட்டாளருக்கு வந்து குறித்த முழுமையான தகவல்கள் வந்து இல்லை. ஸோ எனவே நாங்கள் வந்து வேறு வகையில் வந்து நம்ம ஆய்வு செஞ்சு அதன்படி டீசல் பயன்படுத்துவது வந்து 5 பிரிவை பிரித்திருக்கிறாங்க. ஒன்னு விவசாயிகள், அடுத்து மீனவர்கள், அடுத்து சரக்கு கையாள்வோர், அடுத்து போக்குவரத்து, அடுத்து தனிநபர் சொகுசு வாகனங்கள்னு சொல்லி 5 பிரிவா இருக்கு. இதை பார்க்கும்போது வந்து மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வந்து வேறு வேறு வகையில வந்து மானியங்கள் அளிக்கின்றன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து போக்குவரத்து துறையில வந்து நம்ம டீசலுக்கான மானியத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. பேருந்துகளை வந்து நம்ம இயக்கும் போது சலுகையை வந்து வரி செலுத்துவதுல வந்து அதுல தனியா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து டீசலுக்கு மானியம் வந்து வழங்கப்பட்டால் வந்து அதன் பயன் முழுமையாக கடைசி வரை மக்களை வந்து போய் சேருமா அப்படின்றது கேள்வி குறிதான சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து தமிழகத்துல 2 கோடி வந்து நம்ம வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து அவர்களுக்கு பெட்ரோல் வந்து வரியை குறைக்கும் போது அதன் பயன் வந்து நேராகவே மக்களுக்கு போய் சேரும், அதனால வந்து பெட்ரோலை குறைத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இக்கட்டான சூழ்நிலையில நாம் உள்ள போது 2 கோடி பேருக்கு வந்து சலுகை வந்து அளிப்பதன் மூலம் நம்ம பொருளாதாரத்துல பலத்தை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ நம்மிடம் வந்து இருக்கக்கூடிய தகவல்களை வந்து ஆதாரம் கொண்டுதான் திட்டத்தை வந்து செயல்படுத்துறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன வந்து குறிப்பா கொடுத்திருக்கிறாங்கன்னா, அதிமுக ஆட்சியில வந்து 6 முறை அதிக விலைப்படை உயர்வு நம்ம வந்து ஒத்தி வைத்திருக்காங்க, அதுவும் ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. 2001 to 2006 வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து அரசு ஊழியர்களுக்கான அதிக விலைப்படி உயர் வந்து 6 முறை வந்து ஒத்திக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜன் செல்லப்பா கேள்வி எழுப்பினாருன்னா, அதிக விலை உயர் வந்து உயர்த்தப்பட்டதால் அரசு ஊழியர்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. இதை குறித்து வந்து நம்ம நிதியமைச்சர் பழனி தியாகராஜன் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர் பேசும்போது கடந்த 15 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் வந்து பெட்ரோல் டீசல் மீதான வரி 3 முறை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்திருக்கிறாங்க. அதே வந்து திமுக ஆட்சியில வந்து 4 முறை குறைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது போன்று வந்து ஆட்சி மாறுபாடுமே வந்து காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.